Namah Shivaya. Om Namah Shivaya. Om Namah Shivaya. Karam Kirai Kumar. சந்திரசேகர் காட்பாடியிலேருந்து வரேன், கழிஞ்சூர்லேருந்து. இவர் வந்து எனக்கு வந்து ஒரு 15 வருஷமாக வந்து தெரியும், ஆனால் எங்கள் வரவே முடியல, அலோவ் பண்ணல. அவர் எப்போ அலோவ் பண்ணுறாரோ அப்போ தான் நம்ம வர முடியும். இவர் நீங்கள் ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி மன நிம்மதியாக இருக்கும், அன்றைக்கி நிம்மதியாக தூக்கம் வரும், இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு குறையிறது நல்லா தெரியும். அதாவது வந்து இங்கே அடிக்கடிக்க வந்து செவ்வாய் மன பூஜைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கோட நல்ல பலன் நல்லா தெரியும். இன்னொரு விஷயம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து இங்கே ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக நடக்கும், மெயின்டெனன்ஸ் அருமையாக பண்ணுவாங்க, சின்ன சவுண்டு கூட எதுவுமே இருக்காது. நீங்கள் நிம்மதியாக வந்து கும்பிட்டு போகலாம், உங்களோட வைப்ரேஷன் நல்லா தெரியும். இங்கே வந்து நீங்கள் உக்காந்திங்கனாலே தியானம் பண்ணிங்கன்னா உங்களோட வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மூளையில் வந்து அந்த இது நல்லா தெரியும். அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும், ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும். இங்கே எல்லாருமே வந்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து குடியாத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த அயலானந்த சுவாமிகள் ஜீவசமாதிக்கு நான் இந்த பக்கமே பல வருஷமாக சுற்றியிருக்கேன், ஆனால் உள்ளே வரதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கல. இப்போ தான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னே எனக்கு அனுமதி கொடுத்தாரு. வந்ததுலேருந்து நல்ல மன அமைதி இருக்குது. நம்ம என்ன காரியமாக வரணுமோ நம்ம காரியம் நலமாக நிறைவேறுது. அடிக்கடிக்கு வர வாய்ப்பு கிடைக்கும் போது செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு தடவை அன்னதானம் பண்ணணும்னு 2 தடவை கணக்கு போட்ட முடியல. இன்றைக்கி வந்து இதில் கலந்துக்கினா விரைவில் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார். நான் வந்து கொஞ்சம் சித்தர்கள் ஜீவசமாதி நிறைய சுற்றுறது, அந்த வகையில் பார்த்தோம்னா எனக்கு இங்கே வரணும் வரணும்னு டெய்லியே அப்பப்போ அந்த எண்ணங்கள் வந்துட்டுருக்குது. ஐயாக்கிட்ட ஒரு போன வாரம் கூட ஒரு நாள் வந்தேன், வந்து தரிசனம் பண்ணிட்டு போனேன். ஒரு நாள் சாயங்காலம் வந்தேன், லேட்டாக அதை திறக்கவே இல்லை, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி படிக்கட்டிலே உட்காந்தோம். அப்புறம் நம்ம ஐயா வந்தார், வந்து திறந்து 2 நெய்தீபம் போடுங்கன்னு கொடுத்து நெய்தீபம் போட்டு வச்சு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு போனோம். ரொம்ப சிறப்பாக இருந்தது, நல்லா தூக்கம் வருது, மன அமைதியாக இருக்குது, உடல் ஆரோக்கியமாக இருக்குது.
நம்ம எதை பற்றியும் சிந்தனை படுத்தவில்லை. அது பாட்டுக்கு அவர் நமக்கு என்ன நேரத்தில் என்ன செய்யணுமோ செய்வார். அதில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வந்து ஐயாவை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சித்தர்கள் ஜீவ சமாதி நம்ம நினச்ச மாதிரி டக்குன்னு போய் நுழைஞ்சிட முடியாது. அவங்க நமக்கு எப்போ உத்தரவு கொடுக்குறாலும் அப்போ தான் வர முடியும். நான் ஒரு 15-20 வருஷமாக நிறைய சித்தர்களை சுற்றிட்டு தான் இருக்கேன். இங்கே வேலூர்லேயே நிறைய பேர் பார்க்குறேன். இவருடைய ஜீவ சமாதிக்கு 4 மாதமாக வந்துட்டுருக்கேன். இந்த ரோட்லேயே பல வருஷமாக சுற்றிருக்கேன். ஆனால் உள்ளே வந்தது 4 மாதத்துக்கு முன்னே தான். ரொம்ப நிம்மதியாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஐயா வணக்கம். அயிலானந்த சித்தர் ஜீவ சமாதி மடாலயம் வேலூரில் இருக்குங்க. அது இந்த மடாலயத்தோட சிறப்பு என்னென்னா, அயிலானந்த சித்தர் வேலூரில் வாழ்ந்த காலத்தில் என்னென்னலாம் அற்புதம் பண்ணியிருந்தாருங்களோ அதே அற்புதங்கள் இப்போயும் இந்த ஜீவ சமாதி ஆயின மூலம் நடக்குதுங்க. அதாவது இந்த ஸ்தலத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, நெய் தீபம் போட்டு நம்ம வைக்கிற கோரிக்கையை அயிலானந்த சித்தர்கள் சொல்கிற கோரிக்கை நிறைவேற்றுவான்றது ஐதீகம். அது நடைமுறையில் வந்து 100% சாத்தியங்க. அது அவர் இருக்கிறப்போ வந்து நேரடியாக அவர்களை வந்து கேட்டுட்டு இது நடக்கணும் நடக்கணும்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணால் நடக்குங்க. அதே பலன் வந்து இப்போ இவர் வந்து ஜீவ சமாதியாக இருக்கிறாரு, இங்கே வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர்களே நான் நெய்தீபம் போட்டுட்டு அவர்களே நம்ம வைக்கிற கோரிக்கையை வந்து அயிலானந்த சித்தர் நிறைவேற்றுறாருங்க. இந்த கோயிலோட ஸ்லோகமே என்னன்னா, அயிலாஜி சொல்கிறது வந்து அயிலானந்த சித்தர், என் மண்ணில் மண்ணுனா இந்த ஜீவ சமாதி, என் மண்ணில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்காக உங்களோட கோரிக்கைகளை நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன். அதுதான் வந்து இவரோட வாக்கு. அதனால் வந்து இந்த மண்ணுக்கு வந்து உங்கள் கோரிக்கை வச்சு எல்லாமே நிறைவேற்றுங்க. நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குங்க, அது தொடரணும். நல்லபடியாக இங்கே வந்து உங்களோட கோரிக்கை வச்சு ஐயாவோட ஆசீர்வாதம் நீங்கள் பெறணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் வனிதா. நான் ஐயாவுக்காக வந்து சேவை செய்கிறேன். அதனால் வந்து நல்லது தான் நடந்திருக்கு. என் பேர் பொன்னையன். நாங்கள் ஒரு 10 வருஷமாக அங்கே வந்து ஐயாவோட சேவை பண்ணுறோம். சில கஷ்டங்கள்லாம் வந்து நினச்சின்னு வந்து கோரிக்கை வச்சோம்னா அதை சிலதே நிறைவேறிப்போகுது. அதனால் இதனால் நாங்களும் சில பேருக்கு சொல்லி இங்கே ஐயாவுன்னு வந்து விளக்கு பூஜை போடுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி நம்ம சிறப்பாக நாங்கள் பண்ணின்னு இருக்கிறோம். நாங்கள் வந்து நான் 10 வருஷமாக ஐயா உயிரோடத்துலேருந்து பண்ணி பண்ணின்னு இருக்கிறோம். நாங்கள் அவர் ஒரு கட்டளை நம்ம வந்து அந்த கட்டளை எப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறது. சிலருக்கு நானும் சொல்கிறேன், சிலருக்கு அதனால் வந்து சிலரும் வந்து அந்த கட்டளை இருக்கிறாங்க, நல்லபடியாக நிறைவேறுது. அதனால் வந்து சிறப்பாக வந்து பூஜை நடக்குது, நினைத்ததும் நடக்கும். வணக்கம். என் பேர் எஸ் சரஸ்வதி. நான் சாய்நாதபுரம். இவர் உயிரோடு இருக்க சொல்லவே நான் பார்த்துருக்குறேன். இப்போ மறுபடியும் அவர் எங்கே இருக்கிறாரோ இருக்கிறாரோ என்னன்னு தெரியலன்னு தேடின்னு இருந்தேன். இப்போ தான் ஒரு தம்பி சொன்ன அப்படி இங்கே வந்ததுலேருந்து நல்லதே நடக்குது. நல்லா இருக்கிறேன், வரவங்களாம் நல்லா இருக்கிறாங்க. சிவாய் நமங்கையா. என் பேர் உமா மகேஸ்வரி. வேலூர் ராணிப்பேட்டையிலேருந்து வரோம். ராணிப்பேட்டை சிப்காட்டிலேருந்து வரோம். இங்கே வர்றது வந்து ஒருத்தங்க ஆற்காட்டில் ஒரு ஐயா சொன்னாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஏதோ ஒரு தாய் வீட்டுக்கு வர மாதிரி இருக்குது.